திருக்கணித கணக்குப்படி 2020 தை மாதம் 9 தேதி, ஆங்கில மாதம் ஜனவரி 22 தேதி, சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அங்கு 2.5 வருடங்கள் தங்கியிருந்து தனது பலன்களை வழங்குவார். இவர் 2022 சித்திரை மாதம் 18 தேதி, ஆங்கில மாதம் மே 1 தேதி அன்று அடுத்த ராசியான கும்பராசிக்கு பெயர்ச்சி அடைவார். துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களின் பொதுவான குணாதிசயங்களை இப்போது பார்ப்போம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன். இந்த ராசியில் சித்திரை 3 மற்றும் 4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1, 2, 3 பாதங்கள் இடம்பெறும். இது காலபுருஷனின் 7 ராசி. இந்த ராசியினர் நல்லவருக்கு நல்லவர், பொல்லாதவருக்கு பொல்லாதவர். உள்ளுணர்வால் மற்றவரை மதிப்பிடுபவர், அதையும் சீர்தூக்கி கணிப்பவர். நிறைய இடங்களில் நிறைய வித தொழில் புரிய ஆசை கொண்டவர். குறிப்பாக நிறைய தொழிலாளிகளை வேலை வாங்குவதில் பெரும் விருப்பமுடையவர். குணம் மாறும் தன்மையுடையவர். சிலர் திடீரென்று உலகத்திலேயே சிறந்த மகான் போன்ற தன்மையுடனும், திடீரென்று ரவுடி போன்ற மனிதராகவும் நடந்து கொள்வார். பழிவாங்கும் குணம் மனதிற்குள்ளேயே இருந்து கொண்டே இருக்கும். இதுவரையில் துலாம் ராசிக்கு 3 இடமான தனுசில் இருந்தவர் இப்போது 4 இடமான மகரத்திற்கு சப்தம சனியாக அமர்ந்துள்ளார். சனி துலா ராசிக்கு 4 மற்றும் 5 என்னும் கேந்திர கோணாதிபதியாகி ராஜயோகம் பெற்றவர். இப்போது துலாம் ராசிக்கான அன்பர்களின் ஆங்கில தேதி 22/1/2020 முதல் 1/5/2022 வரைக்கான சனி பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். 4 அதிபதி 4 வீட்டில் ஆட்சி. 4 அமரும் சனி துலா ராசியின் 6, 10 ராசி ஆகியவற்றை அவதானிப்பார். 4 வீடு சனிக்கு ஆட்சி மற்றும் கேந்திர வீடு. எனவே சனி தனது சொந்த வீட்டை கெடுக்க மாட்டார். துலா ராசி குழந்தைகளுக்கு நல்ல கனவு கிடைக்க செய்வார். துலா ராசியினருக்கு வீடு வாங்கும் யோகம் வரும். அது பூர்வீக சொத்தை விற்றும் இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளும் வாங்கி கொடுக்கலாம். வீட்டில் போர் போடுவீர்கள். சற்று மெதுவாக யோசித்துதான் தண்ணீர் வரும். பூமி வாங்கும் சூழ்நிலை கூடி வரும். விவசாயிகள் நிலத்தில் வேளாண்மை செழிக்க செய்வர். இவர்கள் பூமிக்கு கீழே விளையும் பயிர்களை பயிரிடுவது நல்லது. மாடு ஆடு போன்ற கால்நடைகளை வாங்கி விவசாயத்திற்கு விற்பனைக்கும் பயன்படுத்திக் கொள்வீர்கள். சிலர் பழைய வாகனம் பழைய வீடு வாங்குவீர்கள். சிலர் பூர்வீக வீட்டை புதுப்பிக்க செய்வீர்கள். அசையா சொத்துக்கள் அதிகமாக வாங்குவீர்கள். சில மீனவ பெருமக்கள் புதிதாக படகுகள் வாங்குவீர்கள். சிலர் எண்ணெய் கடை அல்லது பெட்ரோல் பங்க் ஆரம்பிக்க கூடும். சிலர் மூலிகைகள் பயிரிட ஆர்வம் கொள்வீர்கள். இவ்வளவு நாளும் சில துலா ராசியினர் சேவை செய்வதே என் பிறப்பின் லட்சியம் என அதே வேளையாக இருந்து கொண்டிருந்தவர்களை இந்த சனி சேவை பண்ணியது போதும், பேசாம சும்மா இருங்க என்று அடக்கி வைப்பார். இதனால் சனியின் காரகமான வேலையை நன்கு கவனிக்க நிறைய நேரம் கிடைக்கும். இந்த பெயர்ச்சியில் சனி உங்கள் ராசியை, சனியின் உச்ச வீட்டை தனது 10 பார்வையால் வருடுகிறார். எனவே துலா ராசியினர் வெகு கௌரவமாக பார்க்கப்படுவீர்கள். ஆனால் இதனை சனி சும்மா கொடுத்து விட மாட்டார். நன்கு உழைக்க வைத்து பிழிந்தெடுத்து விட்டுதான் கொடுப்பார். இந்த அதிக உழைப்பின் பயனால் இதுவரை இருந்து வரும் கடன் தொல்லைகள் நீங்கிவிடும். உங்களை பற்றிய வதந்திகள் மறையும். உங்களின் நோய் பறந்தோடிவிடும். உங்கள் துறையில் சிறப்பான பதவி தேடி வரப்போகிறது. உங்கள் புகழும் பெருமையும் கடல் கடந்தும் சென்றடையும். சமூக தொடர்புகள் விரிவடையும், செல்வாக்கும் பெருகும். இதுவரை நீங்கள் கொண்டிருந்த லட்சியம் குறிக்கோள் அனைத்தும் சனியின் அதிக உழைப்பால் நிறைவேறும். பட்டங்கள் பறந்து வந்து உங்களை பற்றி கொள்ளும். சிலருக்கு தொழில் பெருக்கமாகும் நேரத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் தொல்லை கொடுப்பர். இது உங்களுக்கு சற்று சிரமம் கொடுக்கும். உங்களின் அளப்பரிய வளர்ச்சி உங்கள் இளைய சகோதரம் தாய்மாமன் உறவுகளுக்கு நெருடலை கொடுக்கும். பயணங்களின் போது, குறிப்பாக சிறுதூர பயணங்களின் போது கவனம் தேவை. சில சமயம் சில ஒப்பந்தங்களில் தவறு நேர வாய்ப்பு உண்டு. அதனால் குத்தகை, வியாபார ஒப்பந்தம் ஆகியவற்றை நன்கு யோசித்து செய்வது அவசியம். வீட்டை வாடகைக்கு விடும்பொழுது குடியிருக்க போகிறவர்களின் தராதரம் பற்றி விசாரித்து வீட்டை கொடுக்கவும். சில சிக்கல் நேர வாய்ப்பு உண்டு. சிலருக்கு திருட்டு போன பொருட்கள் திரும்ப கிடைக்கும்.
சிலர் வட்டி கட்டும் தொல்லையிலிருந்து விடுபடலாம். அதே சமயம் வட்டி தொழில் செய்பவருக்கு அந்த தொழில் சற்று மங்கும். சிலருக்கு தைரியத்தின் அளவு குறையும், கைபேசி பழுதாகும் அல்லது திருட்டு போகும். சிறு பயண சேவை வேலைகள் உடையோர் சற்றே வேலை வாய்ப்பு குறையப் பெறுவர். வீட்டு பத்திரம், பாஸ்போர்ட், ஆதார் அட்டை போன்றவற்றை கவனமாக பாதுகாக்கவும். தொழில் சம்பந்தமான உழைப்பு அதிகமாவதால் உங்களுக்கு வீட்டை கவனிக்க தினப்படி வேலைகள் செய்வதில் தடுமாற்றம் ஏற்படும். 22/1/2020 முதல் 21/1/2021 வரை சனி உத்திராட நட்சத்திரத்தில் செல்லும் பலன். உத்திராடம் என்பது சூரிய சார நட்சத்திரம். துளாராசிக்கு சூரியன் லாபாதிபதி. ஒரு லாபாதிபதியின் காலில் 4ஆம் இடத்தில் சனி ஓட்டம். சனிக்கும் சூரியனுக்கும் ஆகவே ஆகாது எனில் லாபம் கிடைப்பது எப்படி? துளாராசிக்கு சூரியன் பாதகாதிபதி. ஒரு பாதகாதிபதியின் காலில் சனி செல்லும் போது அந்த பகைமை நிலை அடிபட்டுவிடும். 2-(-)=1+ கதைதான். அதனால் துளாராசியினருக்கு சூரியனின் காலில் சென்றாலும் சனியின் கோபம் பகை நிலை இருக்காது. அரசு மூலம் வீடு மனை கிடைக்கும். சிலர் அரசு சம்பந்தமான பழைய வாகனம் வாங்குவீர்கள். இந்த காலகட்டத்தில் விவசாயிகள் அரசு சம்பந்தமான லாபமும் உதவியும் பெறுவர். சிலருக்கு தந்தையின் வீடு கிடைக்கும். அரசியல்வாதிகள் சொந்த ஊரில் தேர்தலில் வெற்றி பெறுவர். மூத்த சகோதரர் வீடு கட்டுவார் அல்லது வாகனம் வாங்குவார். சில துளாராசியினரின் மருமகன் வீடு மனை வாகனம் வாங்குவார். சிலரின் மருமகன் கல்வி விஷயத்தை மேம்படுத்திக் கொள்வார். சிலரின் மருமகன் தோட்டம், ரிசார்ட் போன்ற பொழுதுபோக்கு வசிப்பிடங்கள் வாங்குவார். சிலர் ஓட்டல் ஆரம்பிக்க எண்ணம் கொண்டிருந்தால் அது இக்காலகட்டத்தில் நிறைவேறும். அதனை ஆரம்பிக்க அரசு அல்லது உங்கள் தந்தை உதவுவார். சிலரின் கல்வி வளாக கனவு நிறைவேறும். சிலரின் பால் சொசைட்டி நினைவு கைகூடும். சிலர் அரசின் பெட்ரோல் பங்க், சமையல் எண்ணெய் கான்ட்ராக்ட் எடுப்பர். சிலர் பள்ளி குழந்தைகள் சத்துணவு சம்பந்தமாக அரசின் திட்டத்தில் பங்கேற்பார்கள். சிலர் அரசு சார்பாக பூங்கா, விளையாட்டு திடல், உணவு பூங்கா என ஒப்பந்தம் பெறுவர். சிலர் சாலை பணியை பெறுவர். துளாராசியினர் இந்த காலகட்டத்தில் அரசின் சினிமாவை தயாரிக்கும் பொறுப்பை பெறுவர். அது குழந்தைகள், மாணவர்களின் ஆரோக்கியம், சுத்தம், சுகாதாரம் சம்பந்தப்பட்ட திரைப்படமாக இருக்கலாம். சில சினிமா தயாரிப்பாளர்களுக்கு அரசு உதவி கிடைக்கும் அல்லது அரசின் சில சட்டங்களினால் சினிமா உலகம் பயனடையும். பள்ளி கட்டிடங்களை அரசு புனர்கட்டமைப்பு செய்யும். அந்த வேலை துளாராசியினருக்கு கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கு கட்டிடம் கட்டி கொடுப்பீர்கள். இது உங்களின் நீண்டகால கனவாக இருந்து இப்போது நிறைவேறும். உங்கள் இனச்சங்கங்களில் முதன்மை தன்மை பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் பிறந்த ஊர் பூர்வீக மக்களுடன் கலந்து பழகி அவர்களுடன் இணைந்து சில விஷயங்களை நடத்துவீர்கள். இதன் மூலம் உங்கள் முன்னேற்றம் பல படிகள் ஏற்றமாக அமையும். மற்ற எந்த ராசிக்கும் சூரியன் சாரத்தில் சனி செல்லும் போது நன்மைகளை கொடுத்தாலும் சில இம்சைகளையும் சேர்த்தே கொடுப்பார். ஆனால் துளாராசிக்கு மட்டும் சனி சூரியனை அதிகம் கண்டுகொள்ள மாட்டார். அதனால் நன்மையான பலன்களே கிடைக்கும். 21/1/2021 முதல் 19/2/2022 வரை சனி திருவோண நட்சத்திரத்தில் செல்லும் பலன். திருவோணம் என்பது சந்திரசார நட்சத்திரம். துளாராசிக்கு சந்திரன் 10ஆம் இட அதிபதி. தொழில் ஸ்தானாதிபதி காலில் சனி 4ல் பயணம். கல்வி சம்பந்தப்பட்ட அனைத்து துளாராசிக்காரர்களுக்கும் வேலை கிடைக்கலாம். கல்லூரி பேராசிரியர்கள், பள்ளி ஆசிரியர்கள், விளையாட்டு, யோகா, ஹிந்தி டீச்சர், சத்துணவு ஆயா, குழந்தைகளை பள்ளியில் கவனிக்கும் உதவியாளர் என கல்வி சம்பந்தமான துறை சார்ந்தோருக்கு வேலை நிச்சயம். போக்குவரத்து துறை சார்ந்தோர் அது எந்த வாகனமாக இருந்தாலும் வேலை கண்டிப்பாக கிடைக்கும். துளாராசியினரின் சில வாரிசுகள் வயலில் இறங்கி வேலை செய்வர். பங்கு வர்த்தகம் செய்யும் அலுவலகத்தில் வேலை கிடைக்கும். பங்கு வர்த்தகம் மற்றும் வர்த்தகம் சம்பந்தமாக சொல்லிக் கொடுக்கும் ஆடிட்டர் அலுவலகத்திலும் வேலை கிடைக்கும். சிலரின் தாயாரின் ஆரோக்கியம் கவனிக்கப்பட வேண்டும். சிலர் பாரம்பரிய பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வர். தொழில் நன்றாக நடக்கும். கட்டிடக்கலை சம்பந்தமான பாடப்பிரிவில் நிறைய துளாராசி மாணவிகள் சேர்வர். வேளாண் கல்வி பயிற்சியில் பெண்களுக்கு பங்கு அதிகம் இருக்கும். பால் உற்பத்தி பெருகும். அது சார்ந்த தொழில் வளர்ச்சி அடையும். துளாராசியினரில் பலர் குளம், கிணறு, போர் போடுவர்.
குழாய் பதிக்கும் தொழில் செய்வோருக்கு வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். மூலிகை மருந்து கடை, மூலிகை மருத்துவர்கள், மூலிகை அழகு பொருட்கள், இயற்கை விலை பொருட்கள், இவ்வித துளாராசியினர் நிறைய வேலை தொழில் வாய்ப்பு பெறுவர். வெள்ளி அலுமினிய விற்பனையாளர் வெகுவாக ஏற்றம் பெறுவர். இந்த காலகட்டத்தில் துளாராசியினர் வீடு வாங்கினால் அது கண்டிப்பாக ஏதோ ஒரு நீர்நிலையை ஒட்டியே இருக்கும். ஒரு அடிப்பம்பாவது அருகில் இருக்கும். தானிய பெருக்கம் ஏற்படுவதால் இது சம்பந்தமான துளாராசியினர் மகிழ்ச்சி அடைவர். எந்த துளாராசியினர் எல்லாம் கூழ் கஞ்சி சர்பத் போன்ற நீர் உணவுகளை தயாரிக்கின்றனரோ அவர்களுக்கு நல்ல வியாபாரம் காத்திருக்கிறது. குகைகள், கால்வாய், நீர்மூழ்கி கப்பல் சம்பந்தமானவற்றில் சிலருக்கு வேலை கிடைக்கும், சிலருக்கு சிறைச்சாலை பணி கிடைக்கும். சில துளாராசி பெண்கள் நிர்வாகம் சம்பந்தமான கல்வியும் வேலையும் கிடைக்க பெறுவர். மனிதவள மேம்பாடு சம்பந்தமான வேலையில் அமர்வர். நீர் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கும் கலையை சிலர் ஆர்வமாக கற்றுக்கொள்வர். பொதுவாக சனி எந்த இடத்தை பார்த்தாலும் தாமதப்படுத்துவார், மந்தப்படுத்துவார். சந்திரன் வீட்டை திருவோண நட்சத்திரத்தில் செல்லும் போது அது துளாராசியினரின் 10th வீடு எனும் தொழில் ஸ்தானம் ஆகும். சனி தொழில்காரகன், தனது காரக வீட்டை ஒருபோதும் எந்த கிரகமும் கெடுக்காது. இதன்படி துளாராசிக்கு திருவோண நட்சத்திரத்தில் சனி செல்லும் போது எந்த தடையும் இன்றி தொழில் நன்றாக நடக்கும். 19/2/2022 முதல் 1/5/2022 வரை சனி அவிட்ட நட்சத்திரத்தில் செல்லும் பலன். அவிட்டம் என்பது செவ்வாய் சார நட்சத்திரம். துளாராசிக்கு செவ்வாய் 7/2 அதிபதி. ஒரு குடும்ப கலஸ்தரஸ்தான செவ்வாயின் காலில் சனி பயணம். இக்காலகட்டத்தில் துளாராசியினருக்கு திருமணம் கைகூடி வந்து குடும்ப அமைப்பு ஏற்படும். வரும் வரன், காவல்துறை, தீயணைப்புத்துறை, அதிகாரமுள்ள பதவி, தொழிற்சாலையில் பொறியாளர் பணி, விவசாய கல்லூரி பணி, வீடு கட்டும் பணி என அநேகமாக இந்த பணியில் இருப்பவர்களாகவே இருப்பார்கள். வரும் வரனுக்கு கண்டிப்பாக வீடு இருக்கும் அல்லது மனைவி பெயரில் வீடு அமையும். சில துளாராசியினர் இக்காலகட்டத்தில் தங்கள் வேலை பார்க்கும் அலுவலகம் மூலம் வீடு கட்டுவர். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். வாக்கு விஷயம்தான் சற்று இடரை தேடித்தரும். அமைதியாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை துணை உடல் நலத்தில் கவனம் தேவை. சில சமயம் உங்களுக்கே சற்று உடல்நல குறைவு ஏற்படும், ஆனால் சிறிய அளவிலேயே இருக்கும். அதனால் பயம் தேவையில்லை. நிறைய அசையும் சொத்துக்கள் வாங்குவீர்கள். சில துளாராசியினர் இந்த அசையும் சொத்துக்களான கார், லாரி, ஆட்டோ, சரக்கு வண்டி, ஆடு மாடு இவற்றால் நல்ல பணவரவும் பெறுவீர்கள். தாய் வழி சொந்தத்தில் திருமணம் அமைய வாய்ப்பு உண்டு. உங்கள் வியாபார விஷயமாக அடிக்கடி சொந்த ஊர் பிரமுகர்களை சந்திக்க வேண்டி இருக்கும். பூர்வீக சொத்தை மீட்டு அதனை சீர்படுத்தவும் பிறந்த ஊர் சொந்த பந்தங்களை அணுக வேண்டி இருக்கும். எது எப்படி இருப்பினும் சனி வீட்டில் சனி பகவான் செவ்வாயின் காலில் செல்லும் போது சற்று இடர்பாடுகள் உண்டுதான். உங்கள் துளாராசிப்படி 4th இடத்தில் செல்வதால் பயணங்களில், வாகனங்களில், கால்நடைகளில், கிணறு குளத்தில் அதிக கவனமாக இருங்கள். குழந்தைகள், பெரிய மாணவ மாணவியரின் கல்வி நன்கு அமையும். அதுவும் துளாராசி பெண் குழந்தைகள் நல்ல மேற்படிப்பு படிக்கக்கூடும். பெண்கள், இந்த சனி பெயர்ச்சியில் கண்டிப்பாக வேலையில் சேர்ந்து விடுவீர்கள் அல்லது தொழில் தொடங்கி விடுவீர்கள். விவசாயிகளுக்கு நாளில் சனி செல்வது ஏற்புடையதுதான். விவசாயத்தில் நல்ல வேலை இருப்பதோடு நல்ல லாபமும் கிடைக்கும். அதுதான் முக்கியம். உங்கள் வாரிசுகளும் நிலத்தில் இறங்கி வேலை செய்வர். அரசியல்வாதிகளுக்கு சனி பெயர்ச்சியில் அரசு சார்ந்த வேலைகள் அதிகம் நடக்கும். அரசு கான்ட்ராக்ட் வேலை நடந்தால் அரசியல்வாதி செழிப்பார். இந்த லாஜிக் படி உங்கள் காட்டில் பணமழைதான். இந்த சனி பெயர்ச்சியில் துலாம் ராசிக்காரர்கள் மேற்கொள்ள வேண்டிய பரிகாரங்கள். சனீஸ்வர பகவானை வணங்குங்கள். இந்த சனி பெயர்ச்சி உங்களை அடிக்கடி சொந்த ஊருக்கு அழைத்துச் செல்லும். நீங்கள் வசதியானவராக இருப்பின் அங்குள்ள பள்ளிக்கூடத்திற்கு கழிவறை கட்டவும். குடிநீர், கழிவுநீர் குழாய் அமைத்து கொடுக்கவும். உங்களுக்கு வேலை அதிகம் இருப்பதால் கண்டிப்பாக பணியாட்களை அமர்த்துவீர்கள். அவர்களுக்கு கடன் சுமை இருப்பின் சற்றே உதவுங்கள். விநாயகரின் நைவேத்தியத்துக்கு அரிசி, பருப்பு, சர்க்கரை வாங்கி கொடுக்கவும். ஆஞ்சநேயரை வெற்றிலை மாலை சாற்றி வழிபடவும். திருக்கொள்ளிக்காடு அக்னீஸ்வரரையும் மிருதபாதநாயகி அம்மனையும் அங்குள்ள சனீஸ்வரரையும் வணங்கவும். சுபம்.